டாட் அஜய் நீ நல்லா தான இருக்க எனக்கு என்னப்பா அப்ப அந்த ஃபோன் எந்த ஃபோன் உனக்கு உடம்பு சரியில்லன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்களே உடம்பு சரியில்லன்னு ஃபோன் பண்ணாங்களா எஸ் டாட் சார் மாலிக் சீரியஸ் ஆயிடுச்சு அவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம் ஹெல்ப் பண்றீங்களா இவர் நம்ம பிளாட்ல குடி வந்தாரு சார் வாங்க சார் அஜய் ஏன் உனக்கு ஞாபகம் வரல மஞ்சு தன் குழந்தையோட இந்த வீட்டில் முதல்ல குடியிருந்தவ நீ யார் அடையணும்னு நினைச்சியோ அதே மஞ்சு அவ கிடைக்கல என்ன உடனே இந்த மஞ்சுவோட கொலையை மறைக்கிறதுக்காக வாட்ச்மேனை விலை கொடுத்து வாங்கினியோ அதே மஞ்சு மஞ்சுவுக்கு பைத்தியம் அதனால அவ குழந்தையோட குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு போலீஸ் விசாரணையில சொல்லிட்டான் ஞாபகம் வரல நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல என்ன நடக்குது எப்படி உள்ள வந்தீங்க கதவு திறந்திருந்தது கதவு திறந்திருந்தா டாக்டர் நான் தான் உதவி தேவையில்லைன்னு சொன்னல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா எனக்கு ஒரு முக்கியமான யூ வாண்ட் மீ டு பி நாஸ்டி இழுத்துட்டு போகவா இல்ல வரியா காம் அஜய் என்னப்பா அஜய் சொல்லு அஜய் என்னாச்சு ஒண்ணு இல்ல கேக்குறேன் இல்ல சொல்லு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா யாரும் என்னவோ சொன்னாங்கன்னா நீ விட மாட்டியா சொல்லு அஜய் சொல்லி தொலை ஒண்ணு இல்ல என்கிட்டயாவது உண்மையை சொல்லேண்டா ஒண்ணு இல்ல அஜய் ப்ளீஸ் ஐயோ ஏதோ நடக்கல அவங்க ஏதோ கொலைங்கறாங்களே ஏன் மேல நம்பிக்கை இல்ல சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லு ஒண்ணு இல்ல வா சொல்லு மிஸ்டர் வசந்த் உங்க வைஃப் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இல்ல ஐ அம் ஷூர் வாட்ச்மேன் உங்க வைஃப் தான் கொலை பண்ணிருக்கணும் வசந்த்
உங்க வைஃப் மர்டர் கேஸ் சும்மா விட்டு வெச்சா அடுத்து உங்களுக்கு எவ்வளவு டேஞ்சர்னு எனக்கு தான் தெரியும். Why don't you understand? வசந்த், உங்க வைஃபை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. இப்போ நீங்க பண்ற எல்லாமே அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் எனக்கு புரியுது. ஆனா இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. யாரை யாரையாவது அவங்க போட்டு தள்ளுறதுக்குள்ள அவங்களுக்கு ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டல் நீங்க மூவ் பண்ணக்கூடாது? என் வைஃபுக்கு பைத்தியம் இல்லை. அவளுக்கு பேய் பேய் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் எது சொன்னாலும் கேட்க தோணும். ஆனா அந்த சூனியக்காரர் சொல்றதெல்லாம் கேட்டு முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடாதீங்க. இவ்வளோ படிச்ச நீங்களே இந்த பேய் பிசாசு இதெல்லாம் எப்படி நம்புறீங்களோ? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இவ்வளோ பொறுத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க.